மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியா விக்ரம், வா விக்ரம், வா மா இனியா. என்ன விக்ரம், இவங்க யாருன்னு தெரியலையா? உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களே. விக்ரம், இது உன்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பா, இவங்க பெரியசாமி பெரியப்பா. வணக்கம். 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 என்ன புருஷனோட ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. என்ன விக்ரம், முந்தியில வீட்டுக்கு வந்தா உன்னை பார்க்கவே முடியாது. ஆள் கண்ணிலே மாட்ட மாட்ட, வேலை வேலைனே இருப்பியே. இப்ப கோயில் குளம்னு சுத்துற, லீவ்ல இருக்கியா? சும்மா. ஏனே உங்களுக்கு விஷயமே தெரியாது இல்ல, விக்ரம்க்கு இப்ப வேலையே இல்ல. என்னமா சொல்ற தங்கச்சி, வேலை இல்லையா? என்னாச்சு அமுதா? பத்திரிக்கை வைக்க வந்தவங்க கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நீ, நீங்க இவங்க எங்க அண்ணன் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன? நல்ல சொன்ன, விக்ரம்க்கு வேலை போற அளவுக்கு என்னென்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லப்பா, யாரோ வேண்டாதவங்க இவன் ஜீப்ல போதை பொருளை வச்சுட்டாங்க, அதுல இவன் மாட்டிக்கிட்டான். அதான் இப்போ வேலை போய் கேஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. போராத கால என்னத்த சொல்ல சொல்றீங்க? பரபரப்பா இருந்த விக்ரம் இவனை பாருங்களேன், இப்ப வேலை இல்லாம இவ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கான். விக்ரம், நாங்களாம் எதுக்கு பாருக்கோம், வேலை போச்சு பெரியப்பான்னு ஒரு வாரத்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாமக்கல்காரன், புதுசா செக்யூரிட்டி பியூரோன்னு ஆரம்பிச்சிருக்கான். உன்ன மாதிரி வேலை பண்ண டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள, ரிட்டையர் ஆன பட்டாளத்து ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க வேலைன்னு ஒண்ணு இருக்காதுப்பா, சும்மா வாசல்ல நின்னு சல்யூட் அடிக்கிறது. போற வர்றவனுக்கு கதவை திறந்து விடுறது, அவ்வளவுதான்ப்பா வேலை. அதுக்கு 30,000-40,000 சம்பளம்னா பாத்துக்கே என்ன, செக்யூரிட்டின்னு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டுமே. நமக்கு வேலை தானேப்பா முக்கியம், நான் வேணா போன் பண்ணி சொல்லட்டுமா? நீ போய் பாக்குறியா? இங்க பாருப்பா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, வேலை போச்சுன்னா செல்லா காசுதான். என்னடா கண்டவனுக்கும் வணக்கம் வைக்கணும்னு யோசிக்கிறியா? இப்படி எல்லாம் பார்த்தா முடியுமா? கல்யாணம் வேற ஆயிடுச்சு, வாழ்க்கைய ஓட்டணும்லப்பா. எந்திரிங்க முதல்ல, உங்களதான் சொல்றேன், ரெண்டு பேரும் எந்திரிச்சு முதல்ல வெளியே போங்க. என்ன பேசுற நீ, அவங்க என் பங்காளிங்க, அவங்களை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? அதையே தான் நானும் கேக்குறேன், இவங்க யாரு என் புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு? ஹலோ, அவர் உங்ககிட்ட வேலை கேட்டாரா சொல்லுங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவர் ஸ்டேஷன்ல காலடி எடுத்து வச்சாலே மொத்த ஸ்டேஷனும் அதிரும். அப்படிப்பட்ட என் புருஷன போற வரவங்களுக்கு எல்லாம் சல்யூட் அடிக்க சொல்றீங்க? அந்த உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தது? ஏய் என்னடி ரொம்பதான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இத பாரு, சொந்த பந்தத்துக்குள்ள 4 வாரத்தை பேசதான் செய்வாங்க, அதுக்காக பெரியவங்களை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? இத பாருங்க, அப்படிதான் பேசுவேன், என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, என் புருஷன மரியாதை குறைவா யாராவது நாக்குல பல்ல போட்டு பேசுனீங்க, அப்புறம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன், மரியாதை கெட்டும். யாரு யார பத்தி பேசுறதுன்னு ஒரு அருகதை இல்ல, அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் அருகதை இல்ல. பத்திரிக்கை வைக்க வந்தோமா, காஃபி குடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும்,
அதை விட்டுட்டு இந்த வேலை போச்சு, வெங்காயம் போச்சு, இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்ன உங்களை மாதிரி மாச சம்பளத்துக்கு மாரடிக்கிறவங்க நினைச்சிட்டீங்களா? எங்களை போலீஸ் வேலைய அவர் தான் உசுரா நினைக்கிறவர், காக்கி சட்டை போடுறத கௌரவமா நினைக்கிறவர். இதுவரைக்கும் ஒரு தப்பான குற்றச்சாட்டு அவர் மேல வந்திருக்குமா? அங்க கை நீட்டினாரு, இங்க கை நீட்டினாருன்னு ஒரு கம்ப்ளைண்டாவது வந்திருக்குமா? அப்படி வேலைய நேர்மையா பார்த்தவர். அவருக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி சதி பண்ணி மாட்ட வச்சு அவரை வேலை இல்லாம பண்ணிட்டாங்க. திரும்பவும் அதே காக்கி சட்டைய போட்டு கம்பீரமா வேலைக்கு போவாரு. நடக்கும். அது வரைக்கும் அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு இருந்தா போதும். இல்ல நான் பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். சும்மா சந்தடி சாக்குல குத்தி பேசுறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாத்தையுமே என்னோட மட்டும் வச்சுக்கோங்க. அவர் வேலைய பத்தியோ இல்ல அவரை பத்தியோ ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசுனீங்க, அதுக்கப்புறம் என் வாய் பேசாத, என் கைதான் பேசும். ஜாக்கிரத, அடிச்சிருவியா நீ? எங்க அடி பாக்கலாம் சித்தி. அவ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன் பல்ல பேத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போ, இல்லனா தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். என்ன பாக்குற, உங்க அண்ணனே ஒண்ணு பேசாம போயிட்டாருல, அதனால நீயும் அதே மாதிரி வாயை முடிக்கிட்டு பேசாம எங்கயாவது போ. ஓடி போ. ஐயோ என்ன ஜென்மமோ. பாத்தியா இனியா, இவங்க எல்லாரும் என் பிள்ளையே இளக்காரமா பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அத்த இவங்கன்னு இல்ல, என் புருஷனை யாரு தப்பா பேசினாலும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சண்டை போட முடியுமா? இனியா விக்ரமுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுமா? ஆமா அத்த, விக்ரம் மறுபடியும் வேலைக்கு போகணும். விக்ரம் ஜீப்ல அந்த போதை பொருளை வச்சு மாட்டி விட்டு அந்த ராஸ்கல் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிரும் அத்த. போதை பொருளை வச்சவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.